ஹாய் எவ்ரிவன், நான் ஷெம்பா. வெல்கம் பேக் டு த சேனல் பிந்தி கேர்ள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் டு நோ மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ தூரம் வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு, இவ்வளோ தூரம் பாசமாக எல்லாரும் பேசுகிறதுக்கு, நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இந்த 20,000 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு பெரிய 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 விஷயம். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், லேக்ஸ் கணக்கில் வச்சுருப்பாங்க, மில்லியன் கணக்கில் வச்சுருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 20,000 கம்மி தான். பட் இது எனக்கு பெரிய பெரிய விஷயம். என்ன 20,000 பீப்புள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி என்னை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கவே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் கிவ்அவே கொடுத்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் நான் இப்போ துபாயில் இருக்கனால எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல. என்னோடய ஆசை என்னென்னா, நம்மளே வந்து பேக் பண்ணி நம்மளே வந்து ஏதாவது லெட்டர் மாதிரி எழுதி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், இல்லை ஒரு கார்டு மாதிரி தேங்க்ஸ் சொல்லி எழுதலாம். இப்படிலாம் கூட ஆசை வச்சுருந்தேன். பட் என்னால் இங்கே இருக்கிறனால எனக்கு ப்ராடக்ட்ஸே ஒழுங்காக வந்து சேர மாட்டேது. யாராவது போகிறப்ப வாங்கிட்டு வராங்க, மற்றபடி எனக்கு ப்ராடக்ட்ஸே கிடைக்க மாட்டேது அந்தளவு. ஸோ எப்படி கிவ்அவே கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாம், அது உங்களை போய் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் சம்டைம்ஸ் அது டேமேஜாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம கொடுக்குறது ஒரு ப்ரெசென்ட், அது டேமேஜாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திருப்பியாகவும் ரிட்டர்ன் பண்ணும், அதெல்லாம் இருக்கே, என்ன பண்ணலான்னு ஒரே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாள் கிவ்அவே கொடுக்கல. எனக்கு அந்த வே மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், கண்டிப்பாக வந்து நான் கிவ்அவே அதுக்கப்புறம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போதைக்கு வந்து எனக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வே கிடச்ச பிறகு நம்மளோட சேனலில் நிறைய கிவ்அவேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்மளோட சேனலில் கிவ்அவேன்ற வேர்டு யாருமே யூஸ் பண்ணதில்லை. ஏன்க்கா நீங்கள் கொடுக்கலை, ஏன் கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே யாருமே கேட்டது கிடையாது. இந்த 7 மந்த்தில் யாருமே கேட்டது கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், யாராவது கேட்க மாட்டாங்களா, யாராவது எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்ற ஃபீலிங் வந்து இருக்கும். பட் யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்போ அதை ஸோ அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஓகே, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். நான் இவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எல்லாருமே கிவ்அவே கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வரும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வரைக்கும் யாருமே கிவ்அவே பற்றி பேசினதே கிடையாது. ஸோ அது வந்து பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது. நம்மளை ரொம்ப ட்ரூவாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளை இவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் கிவ்அவே கொடுக்கணுங்கிற ஆசை நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து அதோட வே கண்டுபிடிச்சிட்டு உங்கள் எல்லாருக்கும் நிறைய கிவ்அவேஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய நேம் வந்து ஷென்பா. ஷென்பான்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க, பட் என்னோடய நேம் வந்து ஷென்பக மாறி. நம்ம வந்து இந்த ஹைப்பே ரேஞ்செலாம் கிடையாது, நம்ம அந்த ஊர்க்கார பொண்ணு தான். ஸோ என்னோடய பேர் வந்து ஷென்பக மாறி, பட் ஷென்பான்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய ஏஜ் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ கேஜ் எவ்வளோ ஏஜ்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஏஜ் வந்து 24 இப்போது. அண்டு அதுக்கப்புறம் என்னோடய ஊர் வந்து கோவில்பட்டி. நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கோவில்பட்டியிலேருந்து தான். அண்ட் காலேஜ் வந்து நான் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் படித்தேன். ஸோ அப்போயும் நான் டே ஸ்காலர் தான், வீட்டிலேருந்து தான் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வருவேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோவில்பட்டியில் தான் வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான். நான் படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இசிஇ டிபார்ட்மெண்ட். அண்ட் கண்டிப்பாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லணும். எனக்கு ஸ்கூல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். பட் காலேஜில் வந்து எனக்கு நல்ல ஒரு கேங் அமைஞ்சிது. நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான், நான் குட்டியாக தான் இருப்பேன், இருந்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் தான். நாங்கள் 4 பேர் இருப்போம் மொத்தம். எங்களோட கேங்கில் 7 பேர், அவங்க ஃபஸ்ட் பெஞ்சில் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னால் நாங்கள் 4 பேர் தான், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் 4 பேர் தான். ஸோ இப்போவும் வந்து எனக்கு இன்சைட் இருக்க போகணும் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப இப்போவும் டச்சில் எப்போவுமே இருப்போம். அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அதுக்கு அடுத்து இருக்க பொண்ணும் எனக்கு ரொம்ப க்ளோஸான பொண்ணு தான். பட் அவளும் வந்து கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தைலாம் இருக்குது. ஸோ அவளும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. பட் ஹாய் ஹாய் அப்படி பேசிப்போம். மறுபடி இவங்க 2 பேரும் தான் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏ வீடியோ பாரு, அதை பண்ணி இதை பண்ணு 2 பேரும் சொல்லிகிட்டே இருப்பேன். காலேஜில் இருக்க மாதிரி தான் இப்பயும் இருக்குது. பட் மீட் பண்ணிக்க முடியல, ரொம்ப அவங்கள தான் வந்து ரொம்ப தேடுது. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்பா வந்து பிஸ்னஸ் மேன், க்ரோசரி ஷாப் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா வந்து
ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் எனக்கு வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருமே இன்ஜினியர் தான், நானும் இன்ஜினியர் தான். என்னோட மூத்த அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணியும் இன்ஜினியர் தான். ஸோ என்னோட மூத்த அண்ணன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு படம் எடுத்திருக்காங்க யூகன்னு. அடுத்த படம் வந்து இப்போ எடுத்துட்டாங்க சரமாரி, அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆனதுன்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எங்கள் அண்ணனுக்கு நிறைய டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அவங்க வந்து எடிட்டிங்கும் கற்றுருக்காங்க. முதல்ல வந்து எடிட்டராக தான் வந்து சினி ஃபீல்டில் போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங்கும் சேர்த்து பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது அண்ணா வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ண ஃபேமிலி. அண்ட் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பாப்பா, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன் இங்கே. ஸோ திவ்ய பாரதி வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி கேட்டிருக்காங்க. என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து நான் வந்து டிசம்பரில் ஓப்பன் பண்ணேன் யூடியூப் சேனல். என் ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணது வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் நினைக்கிறேன். பட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான் 14, பொங்கல் அன்னைக்கு. பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ ஜான் 14, இப்போ வந்து ஒரு 7 மந்த் முடிஞ்சிருச்சு, 8th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 7 மந்த் ஜேர்னி தான் என்னோடது இப்போதைக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க அடுத்த ஜேர்ன் 14க்குள்ளே 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அனுது 10,000 ஆ 1 இயர்லேயே அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருந்தேன். பட் 7 மந்தில் வந்து 20,000 வந்து கொண்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம், நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன். நீங்கள் தான் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னை வந்து என் ஹஸ்பண்ட் முன்னாடி தலை விழுந்து நிற்க வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் ஜேர்னி, 7 மந்த்தாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். என்னால் வந்து இந்த 100 டே சேலஞ்ச் அதெல்லாம் கேட்குறாங்க, பட் என்னால் பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு பாப்பா பார்க்க வேண்டியே இருக்கா, அதனால என்னால் அவ்வளோ பண்ண முடியல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணுவேன், மறுநாள் எடிட் பண்ணுவேன், அதுக்கு மறுநாள் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் எனக்கு ரொட்டீனாக இருக்கும். என்னோடய வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 டே விட்டு 1 டே வந்துட்டு தான் இருக்கும். பட் சம் ரீசன்ஸ்க்காக சில நாள் போடாமல் இருப்பேன், மற்றபடி முடிஞ்ச அளவு நான் 1 டே 1 அப்படி 1 டே விட்டு விட்டு 1 நாள் போடணுங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. மற்றபடி டெய்லி போஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை, பட் இப்போதைக்கு முடியலை. பாப்பா பெரிய பொண்ணாகி கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா எனக்கு நிறைய டைம் கிடைக்கும், இப்போ அந்தளவு டைம் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குங்க. யூடியூப்பில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே காலையில் எடுத்து வச்சாலே நமக்கு பிரச்சனையும் அப்படி வந்து தலையில் விழும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டு கொண்டு போகக்கூடாது, பிரச்சனைகள் அங்கங்கே இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இல்லை அதை நம்ம விட்டுட்டு தள்ளிட்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அதனால் வந்து நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும்னா நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுலேருந்தே வருது, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மெல்லாம் வெளியே தெரிகிறோமா, அதுக்குள்ளேயே நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்க தான் செஞ்சுது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அந்தளவுக்கு மைண்டுக்கு எடுத்துக்க வேணாம். ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மைண்டில் எடுத்துக்காதீங்க, நீங்கள் போயிட்டே இருங்க. போக போக உங்களுக்கு அன்பு தான் நிறைய வரும், நெகட்டிவ் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர், ரொம்ப டக்குன்னு அழுதுருவேன் எது சொன்னாலும். யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாலும் அழுதுருவேன், எதாவது மூவி பார்த்தாலும் அழுதுருவேன், எதுனாலும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். அதே மாதிரி யாராவது அன்பு காட்டினாங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து அக்கான் பேசுறது வந்து அவ்வளோ க்ளோஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன், ரொம்ப அன்பு வேணும் அப்படின்னு நினப்பேன். அன்பு நிறையாவே என்னை சுற்றி இருக்குது, இருந்தாலும் அதோட தேடல் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய மேரேஜ் லைஃப் பற்றி கேட்டிருந்தாங்க. என்னோடய மேரேஜ் லைஃப் பற்றி பேசுறது இந்த வீடியோவே பத்தாது, அவ்வளோ பெருசாக போகும். என்னோடய மேரேஜ் வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ மேரேஜை பற்றி ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு, டக்குன்னு நடந்தது தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஜோசியர் வந்து எல்லார் வாழ்க்கையிலேயே விளாட்ற மாதிரி என் வாழ்க்கையிலேயே விளாண்டுட்டார் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி, நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஜோசியம் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து சீக்கிரமாகவே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அவங்களுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு, இப்போ விட்டிங்கன்னா 27 தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் வந்து அமையாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் தான் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து மேரேஜுன்னு சொல்லும்போது அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு மேரேஜே வேண்டாம் வேண்டாம்,
என்ன இப்படி சொல்றீங்க, வேலைக்கு போகணும் சொன்னீங்க அதுக்குள்ள மேரேஜ் சொல்றீங்கன்னு ஜோஷியர் இந்த மாதிரி சொல்றாருன்னு அப்படி நிறைய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணோடனே இப்ப என்ன உனக்கு மேரேஜ் தானே பண்ணும் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டேன். இப்போ மேரேஜ் பண்ணணும்னோடனே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா ஒண்ணுமே கிடையாது. பயம்தான் நிறையா இருந்தது, எப்படி வருவாங்களோ என்னமோ ஏதோ அப்படின்னு ரொம்ப பயம் இருந்தது. நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற பயம் இருந்தது. நான் ஒரு போல்டான கேர்ளே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பேன். நிறைய வாய் பேசுவேன் பட் எனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியாது. என்னால் போய் ஒரு ட்ரெஸ்ஸு கூட சூஸ் பண்ண முடியாது எங்கள் அம்மா இல்லாமல். அந்தளவுக்கு தான் என் மைண்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து மேரேஜுங்கும் போது ஒன்றுமே புரியல. அம்மா ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க, சரி ஓகே பண்ணிப்போ பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளோதான், இவ்வளோதான் என் மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்தது, எப்படி வருவாங்களோ என்னமோ ஏதோ அப்படின்ற பயம் வந்தது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து மூணு விஷயம் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் முடிவு பண்ண போகிறது கிடையாது, அப்பா அம்மா தான் முடிவு பண்ண போகிறாங்க. பட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அங்கிள் மாதிரி இருக்கக்கூடாது, பையன் மாதிரி இருக்கணும். பிகாஸ் நான் வந்து சின்ன பொண்ணாக இருப்பேன், அவங்க பார்க்குறதுக்கு அங்கிள் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இவங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எப்படி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதனால் வந்து கொஞ்சம் பையன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கடவுளே அப்படின்னு சொல்லி நினப்பேன். வந்து டீ டோட்டலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஃபேமிலியோடு இருக்கணும், அட்டாச்சாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அது எனக்கு ரெண்டாவது. மூணாவது வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், அதாவது நான் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக என்னை விடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இந்த மூணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ இவங்க ஃபோட்டோ இவங்க ஃபேமிலி எல்லாம் வந்தது. இவங்களுக்கும் மேரேஜில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோ கூட கொடுக்கல போல், ஏதோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் உள்ள ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க. அதுலேருந்ததும் நேர்லேருந்தும் சம்மந்தமே இல்லை, அப்படி தான் இருந்தது. இவங்களை நான் பார்க்கவே இல்லை, அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூ வச்சுட்டாங்க, பூ வச்சதுக்கப்புறம் வந்திருந்தாங்க அன்னைக்கு அவங்க பூ வைக்கிற அன்னைக்கு. பட் பூ வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதுவும் பாரு 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 பார்த்து ஓகே சொன்னாதான் நாங்கள் அதுக்குள்ளேயே ஆனால் பூ வச்சுட்டாங்க. பாரு பாரு உனக்கு பார்த்து ஓகே சொன்னாதான் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அப்போ அப்பையும் பார்த்தாதான் ஓகேனாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க அங்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பையும் பார்க்கல. நான் மறுநாள் வந்து அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் அவங்க ஒரு செல்ஃபி அனுப்புனாங்க. அப்போ தான் தெரியும் ஓகே இவங்க தான் இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன ஒரு நம்பிக்கையாக என்ன ஒரு ஓகே இவங்க ஓகே தான் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, துபாய் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது ஓகே நமக்கு ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, கண்டிப்பாக ஃபாரினில் ஒரு 4 இயர்ஸ் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளை இண்டிபெண்ட்டாக விடுவாங்க, நம்ம மாடர்னாக ட்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக தான் என்னோடய ஆசையெல்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து சரி துபாயில் வேலை பார்த்தாலும் ஃபாரினில் இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த பாசம் எமோஷ்னல் அதுலெல்லாம் அதுக்கு ஓகே ஆகிட்டாங்க. மூணாவது விஷயம், சரி எல்லோரும் சொன்னாங்க பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்குது, அங்கிள் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மூணுமே எனக்கு ஓகே ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே நினைக்கல. இவ்வளோ மூணு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது மூணுமே வந்து இவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருந்தது, அதனால வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இதான் வந்து என்னோடய மேரேஜ் லைஃப். இவ்வளோதான் என்னோடய ஸ்டோரியமோ. பூ வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து இருந்தது. அந்த 3 மாதம் வந்து பேசணும், ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவோம். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து 2 மந்த்ஸ் லீவில் வந்திருந்தாங்க. 2nd மந்த் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தது, நான் கன்சீவ் ஆனதுனால என்னை கூட்டிகிட்டு போகலை. அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க 2 மந்த்ஸ் கழிச்சு 2 மந்த்ஸ் லீவில் வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே மேரேஜ்க்காக வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு அங்கே ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீ இங்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கன்சீவ் ஆனதுனால டாக்டர் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 9 மந்த்தும் நான் அங்கே இந்தியாவில் தான் இருந்தேன். அவங்க திருப்பி இங்கே வந்துட்டாங்க. பாப்பா பிறந்து 6 மாதம் அவளுக்கு ஆன பிறகு தான் நான் இங்கே வந்தேன். அது வரைக்கும் நான் இந்தியாவில் தான் இருந்தேன். என்னோட மேரேஜ் லைஃபே இதான் சொல்லலாம், அந்த 2 மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோன் கான்டாக்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் 7வது மாதம் வளகாப்புக்கு ஒரு 15 டேஸ் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக பாப்பாவுக்கு பிறக்கிற டைம் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க, விசா ரெனியூவல் பண்ணலை. அது ரெனியூவல் பண்ண கொடுத்துருந்தாங்க, வர்றதுக்கு கூட 15 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களால அப்போ வர முடியல. பாப்பா பறக்கும்போது அவங்க இல்லை,
எல்லாரும் இருந்தாங்க, அவங்க இல்லை, அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அப்போது இப்படி என்னதான் வந்து போல்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இதான் நம்ம லைஃப், நம்ம தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிட்டோம், ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்கன்னு அப்படின்னு இருந்தால் கூட அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, சார் ரெனிவல் பண்ண முடியல, என்னால் வர முடியலன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் தான் ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் பாப்பா பிறந்த டைமில் வந்து ரொம்ப தேடிடுச்சு, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து வந்து, ஸோ பாப்பா பிறந்து 16th day வந்தாங்க, அப்போ தான் வந்து பாப்பா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 days இருந்துட்டு அதுக்கப்புறமா போனாங்க. அதுக்கடுத்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து 6th month, பாப்பாவுக்கு 6th month வந்து கம்ப்ளீட் ஆனதும், 7th month ஸ்டார்ட் ஆனதும், அதுக்கப்புறமா நான் இங்கே துபாய் வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக அவங்க கூட தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் உண்மையிலே அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, ஃபஸ்ட்டு பேபி அப்போ அவங்க இல்லாத அவங்களுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அவங்க வரணும்னு தான் நினச்சாங்க, எவ்வளவோ ஆஃபீஸில் கேட்டு லீவ்லாம் வாங்கிட்டாங்க, பட் இந்த விசா ப்ராப்ளம்னால வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. இப்படி இருந்தாலும் அதை மறக்க முடியாது, இன்னமும் சொல்லி சொல்லி காமிப்பேன் நீங்கள் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப், இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களை விட என் கூட அதிகமாக இருந்தது வந்து பாப்பா தான் அப்படின்னு. பிகாஸ் 9 months என் வயிற்றுக்குள்ளே தான் இருந்தா, இப்படி இவங்க இல்லை 2 months இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க, அப்புறம் ஃபுல்லாக ஃபோன் காண்டாக்ட் மட்டும்தான். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எனக்கு அவள் தான் முக்கியம், அவள் தான் உங்களை விட என் கூட இருந்தது, அவள் தான் அப்படி சொல்லுவேன். எங்கள் பாப்பான்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவங்களோட குழந்தைய ரொம்ப பிடிக்கும். என்னோட பாப்பாவை நான் தான் டேக் கேர் பண்ணுவேன், பட் அவளோட மெச்சூரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம தான் அவ்வளோ என்னன்னாலும் ஓகே அப்படின்ற கேரக்டர் ஆச்சு. அவள் வந்து என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பா. நான் ரொம்ப அம்மா பொண்ணாக இருந்து வந்துட்டு திடீர்னு நான் இவ்வளோ தூரம் பிரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து வாழும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அப்போ அந்த பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கும், அழுதா கண்ணை தொடச்சி விடுவோம், நான் இருக்கேம்மா அப்படி சொல்லணும், எல்லாமே பண்ணுவாள். எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி தான் ஆவா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய பாப்பாவை. என்னோடய உலகமே இப்போ வந்து பாப்பா தான்.